வணக்கம். தாயுமான சுவாமிகளுடைய பைங்கிழி கண்ணி தொகுப்பில் இறைவன் மேல் அவர் கொண்ட காதலை பார்க்கிறோம். அந்த காதல் உணர்வு, அதில் வரும் அனுபவங்களை அவர் நமக்கு பகிர்ந்து கொள்கிறார். பார்த்ததும் நமக்கும் காதல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வரும் என்ற ஆசையுடன் அவர் அந்த பாடல்களை நமக்கு தருகிறார். முதல் பாடலில் இறைவனுடன் நிறைய பேச வேண்டும் என்றார். இரண்டாவது பாடலில் இறைவன் அருகில் இருப்பதை முழுமையாக உணராததால் துன்பம் என்றார். இனி மூன்றாவது பாடலில் ஆவிக்குள் ஆவியனும் அற்புதனார் சிற்சுகம் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிலியே என்றார். இறைவனை ஆவிக்குள் ஆவியானவர் என்கிறார். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் ஆன்மா, ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக இறைவன் இருக்கிறார். அந்த ஆவிக்குள் ஆவியாக இருக்கும் இறைவன் அற்புதனார் என்கிறார். அற்புதங்களை செய்வதால் அவர் அற்புதனார். இறைவனுடைய படைப்பு, இந்த அண்ட சராசரம், இயற்கை, தினமும் நடக்கும் நிகழ்வுகள், நாம் அன்றாடம் சந்திக்கும் காட்சிகள், ஒவ்வொன்றும் அவருடைய அற்புதங்கள். இறைவனுடைய அருமையை, அண்மையை உணர்ந்தவர்களுக்கு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று அப்படிப்பட்ட ஒருவர் பாடியிருக்கிறார். அற்புதனார் சிற்சுகம், அந்த அற்புதங்களை செய்பவருடைய சுகத்திலிருந்து சிறிதளவு எனக்கு கிடைத்தாலும் போதும் பைங்கிலியே என்கிறார். சிற்சுகம் யாருக்கு கிடைக்க வேண்டும்? இந்த பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிலியே என்கிறார். தாய்மானவர் தன்னைத்தானே பாவி என்று சொல்லிக் கொள்கிறார். இவ்வளவு பெரிய மகான், இறைவனை காதலித்தவர் தன்னை பாவி என்கிறார். ஏன் பாவி என்கிறார் என்றால், இறைவனுடைய அன்பு இன்னும் முழுமையாக பெறாததால் தான் இன்னும் பாவியாகவே இருக்கிறோம் என்று அவர் உணர்கிறார். அதை நாமும் உணர வேண்டும் என்று அவருடைய பாடல்களின் மூலம் சொல்கிறார். இறைவன் நிறைந்திருக்கும் இந்த மனமானது அவருடைய குணமாகிய அன்பு, கருணை, இதன் வழியில் இருக்க வேண்டும். வேறு கோபம், ஆசை, பொறாமை, இதெல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது இறைவன் நமக்கு மிகவும் தூரமாகப்படுகிறார். இறைவனை மிகவும் பக்கத்தில் காண வேண்டும். அதனால் அன்பு, கருணை இதெல்லாம் நிறைத்து வைத்து, அதை ஒரு நல்ல கோயிலாக வைத்து, அந்த மனதில் இறைவன் வந்து ஆசையுடன் குடியேற வேண்டும் என்று தாயுமானவர் அவருடைய பாடல்களில் அவருடைய ஆசையை சொல்கிறார். பைங்கிழியுடனான நமது பயணம் தொடரும். இறைவனுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அவரை நோக்கி நமது பயணம் தொடரட்டும். நன்றி.